உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நான்கு நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அயோத்தியில் நடைபெற்ற ராமாயண மாநாட்டை இன்று தொடங்கி வைத்தார். மேலும் அயோத்தியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கலை மற்றும் கலாச்சாரம் வழியாக ராமாயணத்தை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உத்தரப்பிரதேச மாநில அரசின் நடவடிக்கையை பாராட்டுவதாக கூறினார். மகாத்மா காந்தியின் வாழ்வில் ராம் என்னும் பெயர் முக்கிய பங்கு வகித்ததாகவும் ராமரின் கொள்கைகளை மகாத்மா காந்தி தமது வாழ்வில் பின்பற்றியதன் மூலம் மிகப்பெரும் வரலாறு படைத்ததாக தெரிவித்தார். ராமாயணம் ஒரு தனித்துவம் வாய்ந்த இதிகாசம் எனவும் மனித வாழ்வில் பின்பற்ற வேண்டிய உயர்ந்த கொள்கைகள் அதில் இடம்பெற்றிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். ராமாயணத்தை பிரபலப்படுத்துவதன் மூலம் இந்திய கலாச்சாரமும் மனித நேயமும் மேம்படும் என தெரிவித்தார். இன்று காலை சிறப்பு ரயில் மூலமாக அயோத்தி வந்தடைந்த குடியரசுத் தலைவரை உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் மற்றும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வரவேற்றனர்.